டைரக்டர் ஞானவேல் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல உருவாகியிருக்க படம் தான் வேட்டையன். இந்த படம் வேர்ல்டு வைடா இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறதுக்காக தனுஷ், ஐஸ்வர்யா அண்ட் அவங்களோட பசங்க லதா ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா ஒட்டுக்கா போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனுஷ், ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து படம் பார்க்க போனப்ப எடுக்கப்பட்ட வீடியோ கூட இப்ப சோசியல் மீடியால சம வைரலா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. தனுஷ், ஐஸ்வர்யா முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் பிரிய போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கடந்த ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி இவங்களோட வழக்கு கோர்ட்டுக்கு வந்துச்சு. மேலும் இவங்களோட வழக்கை தள்ளுபடி பண்ணி அக்டோபர் 6ஆம் தேதி ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால ரெண்டு பேருமே கோர்ட்டுக்கு போய் ஆஜராகவே இல்லை. அதை தொடர்ந்து அடுத்த ஹியரிங் அக்டோபர் 19ஆம் தேதி ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் இப்போ திரும்ப ஒன்னு சேர போறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடுத்தபடியா 19ஆம் தேதி அவங்க கோர்ட்ல ஆஜராகல அப்படின்னாலே நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ரீசென்ட் டேஸா ஐஸ்வர்யா போஸ்ட் பண்ற எல்லா இன்ஸ்டாகிராம் போஸ்டுக்கும் தனுஷ் அவர்கள் லைக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து படம் பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. சோ சீக்கிரமாவே தனுஷன் ஐஸ்வர்யா விவாகரத்து கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒன்னு சேர போறாங்க அப்படின்னு தான் பலருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒன்னு சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடி இல்ல அடி இல்ல